ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். 2017 இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் மாதம் வரையும் முடிச்சு, இந்த அக்டோபர் மாதம் ஸ்டார்டிங்கிலேருந்தே நல்ல மழையோடு தான் ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றி தான் பேசப்படியா அப்படின்றீங்களா? அப்படி இல்லை, இந்த டிசம்பர் மாதத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இருக்கிற இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும்தான் இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு மாதம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த வருஷத்துக்கே ஒரு மாதம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் தான். இந்த உலகத்துக்கு கூட சொல்லலாம், 2014, 2005, 2004, 2011, 2012, 2016, இந்த மாதிரி எல்லா வருஷத்தையும் பார்த்தோம்னா டிசம்பர் மாதம் மிகப்பெரிய துயரமானதாக இருக்கும். இது எடுத்து உதாரணமாக எடுத்துக்கணும், 2004 டிசம்பர் 26ஆம் தேதி மிகப்பெரிய சுனாமி வந்தது. அதை பற்றி யாருக்குமே தெரியாது, சுனாமி அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் அதில் மிகப்பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி, இப்போ 2017 டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னாடி இந்திய பெருங்கடலில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட போகுது. அந்த பூகம்பம் துறைமுக சுனாமி அலைகளை கொண்டு வந்து ஆசிய பெருங்கடலில், ஆசிய கண்டத்தில் இருக்க 11 நாடுகளில் அந்த சுனாமியோட தாக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா, சீனா, ஜப்பான், பாகிஸ்தான், நேபாள், இந்தோனேஷியா, தாய்லாந்து, இன்னும் நிறையா கண்ட்ரீஸில் வந்து இந்த சுனாமியோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன சொல்கிறேன்னா, 2004 தான் நமக்கு யாருக்குமே இந்த சுனாமி பற்றின ஒரு விழிப்புணர்வே கிடையாது. அதனால் மிக ரொம்ப பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியும் அப்படிங்கிறதால டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னாடி சுனாமி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த டிசம்பர் மாதம் அப்போ மட்டும் அதிகமாக அந்த கடல்கரை பக்கத்தில் போகிறது ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதை மட்டும் பண்ணிக்கோங்க. இதான் சொல்ல விரும்புனேன். அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றங்கள் எல்லாத்தையுமே செயற்கையாகவே உருவாக்கி நம்ம உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அது பேர் ஹார்ப், HEARP, ஹை ஃப்ரீக்குவன்சி ஆக்டிவ் ஆரோரா ரிசர்ச் ப்ரோக்ராம். இது வந்துட்டு யூஎஸ்ஏல அலஸ்காங்கிற மாகாணத்தில் அமைச்சிருக்காங்க. 1990 இதை அமைச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. 1996 ஈரான், பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை வந்து மனுஷனுக்கு ரொம்ப தீங்கு விளைவிக்கும், இயற்கைக்கு ரொம்ப மாறானது, இதெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யுஎஸ் அந்த நாட்டோட ஆர்மி வெப்பன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெப்பன் வந்துட்டு இருக்கிற நம்ம எந்த பக்கம் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த பக்கத்தில் இருக்க எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸுமே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆர்டிகல் வந்துட்டு 2010 August 1ஆம் தேதி விட்டுருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்டர்நெட்டில் HARP ட்ரை பண்ணாலே தெரியும். இதே மாதிரி இன்னும் சில கருத்துக்களோட விஷயங்களும் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.